ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினி படிச்சிருக்கிறாரு. ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடியுது. காம்ப்ளெக்ஸ்னால் உச்சக்கட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ரொம்ப நடுக்கத்தில் இருப்பார் ரஜினிங்க. இது மேடையில் சொல்லக்கா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளவு பயந்த ஒரு நடிகர் ரஜினி. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு கேபி சார். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அப்படின்னு ரஜினி கேட்குறாரு. த ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட் சைட் அப்படிங்கிறார் பாலச்சந்தர். உடனே கலா கேந்திர ஆஃபீஸ்க்கு ரஜினியை வர சொல்கிறாரு. எதாவது நடிச்சு காட்டுறான் அப்படிங்கிறாரு. கட்டபொம்மன் டைலாக் நடிச்சு காட்டுறாரு. அதை ஒரு சிவாஜி இருக்கிற நீ ஏன் பண்ணுறேன், நீ ஒரிஜினலாக பண்ணு அப்படின்னோடனே வேகமாக மூணு தடவை போய் வந்தோடனே நீ வேகமாக நடக்கிறது நல்லாயிருக்குது, வேகமாக திரும்புறது நல்லா இருக்குது, வேகமாக பேசுறது நல்லாயிருக்கு, கொஞ்சம் தமிழை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன வேஷம் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா, எனக்கு வில்லன் வேஷம் தான் சார் பிடிக்கும்னு. ஏன் ஹீரோ பிடிக்கணும், ஹீரோவில் என்ன சார் இருக்குது திங்கிங் பாருங்க. ஒரு வெரைட்டியே பண்ணோம்னா வில்லன் வேஷம் தான் பண்ண முடியும். வில்லன் வேஷம் பண்ணுறார் சார். சரி, முதல்ல வில்லன் வேஷம் பண்ண அப்புறம் ஹீரோ பண்ணலாம்னு மூணுலேயும் வில்லன் வேஷம் பண்ணுறாரு. அபூர்வ சார் ஆமாம் அபூர்வராங்கல் ஒன்று, அடுத்தது மூன்று முடித்து அவர்கள் மூணுலேயுமே வில்லன் வேஷம் கொடுத்து மூணு படத்துக்கு புக் பண்ணிடுறாங்க. அபூர்வராங்கல் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் வந்து சைலண்ட் கேரக்டரு அந்த மெயின் கேட்டை திறந்த உடனே அங்கேருந்து தாடி லோ ஆங்கிள் வச்சுருப்பாங்க. திறந்தால் பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த தமிழ் திரை உலகமே அந்த கலைஞனை வா என்று வரவேற்பது போல் அந்த கதவை திறந்த உடனே அப்படி ஜனங்கள் கைதட்டுவாங்க. அப்படி ஒரு சைலண்ட் ஷார்ட்ஸை எடுத்து முத முதல் ரஜினியை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மூன்று முடித்து ஏற்காடில் ஷூட்டிங் வச்சுருக்கிறாங்க. ஏற்காடில் ஷூட்டிங்னா அவருக்கு சர்மான ஒரு, இப்போ நம்ம ராஜேஷ்ல அந்த சர்மான ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவன் ரூம் தான் நைட்டு 12 மணிக்கு தம் அடிச்சுட்டு நான் ரஜினி போய், சார் நான் தாங்குவேன் சார் இந்த வேஷத்துக்கு, நான் தாங்கணும் டே, நீ தாங்கப்படா படுறேன் அப்படின்னு மறுநாள் சார் படி 12 மணிக்கு, சார் நான் தாங்க இந்த வேலை தாங்கணும் சார் டே, தாங்க முடியாமல் ஒரு நாள் நைட்டு மிட் நைட்டு நல்லா அசந்தும் எழுப்பி எழுப்பி நான் தாங்கணும்னு கேட்டோன்னே கேபி சார் சார் ஒன்று இவனுக்கு ரூம் மாற்றி சார், இல்லைன்னா எனக்கு ரூம் பண்ணி சாப்பிடிக்கலாம் சார் என்ன அப்படின்னு. இப்போ திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக சீக்கிரம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு வாட்ச் பண்ணி சர்மாவனால் சார் இவன் டிஃப்ரெண்ட்டாக சீக்கிரம் பிடிக்கிறான் சார் அப்படின்னா, டே பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னா, சார் சிகரெட்ல நான் போய் சொல்லாது இத்தனை வெரைட்டியாக நீ தம்மடிக்கிறேன் சிகரெட் கதை அப்படின்னு பார்க்கல. கேபி சார் ரஜினி பாக்கிற விட்ட சீக்கிரம் இருக்குது புட்டா டே புட்டான்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்லி அந்த அப்படி தூக்கி வீசி அந்த வாயில் சிகரெட் பிடிக்கிற விஷயம் குச்சி பிடிக்கிற விஷயம் பார்த்து வெரைட்டியாக பண்ணோன்னு நம்ப மாட்டேங்க. ஒரு 10-12 ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் போடுவோம் போட்டுச்சு படம் பூரா சேர்த்துக்காரு அந்த படத்தில். மூணு முடிச்சு பார்த்தீங்கன்னா படம் பூரா வந்து டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் தூக்கி போட்டேன். ரஜினிகாந்த் ஸ்டைல்னே பேரப்போ அந்த மாதிரி சிகரெட் போட வச்சு அதை பண்ணார். அடுத்தது அவர்கள் வந்து கொடூரமான இதெல்லாம் கேட்டவங்க தெரியும் இல்லையா, படத்தில் வந்து தாங்க முடியாமல் கொடுமை தாங்க முடியாமல் சுஜாதா வந்து தாலியை கட்டி உண்டியில் போட்டு போவான் அந்த படத்தில். என்ன ஷாக்கு தாங்க முடியல அப்படி ஒரு படம் எடுத்தார். இவன் கொடுமையை தாங்குற ஒரு ஷாட் வச்சுருப்பாரு. அந்த குழந்தைய எடுத்து தன் குழந்தைய குரூரமாக வந்து இருணையும் கேட்ட மாதிரி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருப்பா, கொஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒன்று கடிச்சிடும். அதை சஜஸ்டே காட்டுவாங்க, இப்போ சிரிச்சுட்டே அப்படி திரும்பணும், அதான் ஒன்று கடிச்சிச்சாமா சிரிச்சுட்டே வந்து டக்குன்னு திரும்பினான்னா இவனுக்கு வரவில்லை, ரஜினிக்கு வரவில்லை. மூணு தடவை சுட்டி டே இந்த பயலுக்கு வராதுதான் அந்த ஜெய்கணேஷ் கூப்பிட்றான் இவ்வளோ நட்டிக்கிட்டாரம்மா ஐயோ அடுத்த ஷாட் ஒழுங்காக பண்ணால் எனக்கு ஜெய்கணேஷ் வந்துடும் அப்படி மிரட்டி அந்த ஷாட் எடுத்தார். அப்படி இல்லாமல் எடுத்தவர் அதுக்கப்புறம் சொல்கிறார், கருப்பாக இருக்கேன்னு வருத்தப்படாத, இது கருப்பு வைரம், தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டம் இந்த பின்னாடி அலைய போகிறாங்க, தமிழ்நாட்டை கலக்க போகிறான்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாருங்க, மூன்று முடிச்சு படம் இருக்கும்போது தமிழ்நாட்டை கலக்க போகல கருப்பு வைரம் என்று அந்த மாதிரி அப்பவே தேர்தல் தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் 100வது படம் ராகவேந்திரா பாலச்சந்திரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். என்னையும் நடிக்க சொன்னாங்க, நான் நடிக்க மாட்டேன்ட்டேன், அந்த கெஸ்ட் ரோல் பண்ண முடியாட்டேன். அந்த படம் எடுத்தாங்க, படம் முடிச்சு முத்துராமச்சந்திரன் டைரக்ட் பண்ணார். அவருக்கு ராகவேந்திரோட பக்தர் இவர், எனக்கு ரொம்ப பிரியப்பட்டு 100வது படம் பண்ணாங்க. படம் ஏன் போகலன்னா ரஜினி ஃபேனுங்கிறவன் வந்து நல்ல சீ போட்டு வாரிட்டு கை அப்படி கலச்சு விட்டால் ரஜினி வரும். உங்களுக்கு இவர் விக்ரமனை வச்சு நாமத்தனை போட்டு இப்படியே பார்த்தோன்னே தலைவர் விக்க கலைக்கவில்லைப்பா படம் போகிற அப்படின்ட்டாங்க. இவர் உங்களுக்கு விக்க கலைச்சா தான் ரஜினி வருவார். அவர் என்னமோ பண்ணுறாரு, மாறு வேஷம் பண்ணிட்டாருப்பா படம் பூரா நாமத்து போட்டு பார்த்துன்னு தலைவர் விக்கெடு கலைப்பாளம் கலைக்கலைன்னா படம் அந்த மாதிரி அடிபட்டு போச்சு. போனாலும் கேபி சாருடைய கம்பெனியில் எப்பெல்லாம் வந்து நஷ்டம் ஏற்படுகிறதோ, நஷ்டம் ஏற்பட்ட போதெல்லாம் இந்த கம்பெனிக்காக ரஜினி பல படங்கள் நடித்து கொடுத்து கடனை அடைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கமல் வந்து அவர் கொண்டு போய் வெள்ளி விழா படப்பிடிப்பின் போது தான் ஜெமினி கணேசன் வந்து ஒரு டீனேஜ் பையன் மீசையில் அவரில் அந்த பையனை கொண்டு போய் கமல்ஹாசன் அறிமுகத்து வைக்கிறார். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் குழந்தை நட்சத்திரங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கமல் ஸ்ரீதேவி ரெண்டு பேர்த்தவரை பார்த்தீங்கன்னா சச்சமாக எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி
சச்சு பெருசாக வர முடியல. குட்டி பத்மினி டூயல் கோல் பண்ணுவேன் குழந்தையின் தெய்வத்தில், அந்த மாதிரி பெருசாக வர முடியல. பேபி ஷாலினி, பேபி ராணின்னு குட்டி பாப்பா நடிச்சது, குழந்தை அடிச்சதுன்னு பெருசாக வர முடியல. இந்த ரெண்டு பேர் தான், கமல் ஸ்ரீதேவி ரெண்டு பேரும் தான் வர முடியுது. இந்த மனிதனை கொண்டு போய் இந்த இளைஞனை கேபி சார் கிட்ட அறிமுகப்படுத்தினார். சரி நீ பாடா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் முதல்ல அரங்கேற்றம், அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே மூன்று முடிச்சு அவர்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் நாலு படங்களில் அவனுக்கு புக் பண்ண சொல்லி போடுறாரு. அரங்கேற்றம் படத்தில் 34 நாள் கமல் நடிச்சிடுறாரு. சம்பளம் அதிகமாக 500 ரூபா, வெறும் 500 ரூபா. தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட கமல் அசிஸ்டண்ட்டாக இருந்து எனக்கு வெள்ளிக்கிழமை வர படத்துக்கு எனக்கு டான்ஸ் அசிஸ்டண்ட் கமல்ஹாசன். தங்கப்பன் மாஸ்டர் தான் ஜெயிலில் மெயின் மாஸ்டரு. அது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு சாங் முடிச்சுன்னா 2000 ரூபா பணம் கிடைக்கும் கமல்ஹாசனுக்கு. 34 நாள் நடிச்சிருக்காரு, வெறும் 500 ரூபா பணம். பாலசிஸ்டர்கிட்ட பார்த்து, சார் என்னுடைய தகுதியே இந்த 500 தான், உன் தகுதி 1000,000,000 இருக்குது, ஆனால் இந்த படத்தை பேசாமல் வாங்கிக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப நம்ம தூண்டு பையனாக இருக்கேன் சார், ஒரு வில்லம் டைப் வேஷமே தாங்குவானா அப்படின்னாரு. டேய் பாடுறா உன்னை தாங்குவான்னு கேட்குறாங்கடா. ஒரு சிவாஜி தான் இருக்கிறாரு, இன்னொரு சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ வருவடா தைரியமாடுறா அப்படின்னு சொல்லி அது ஒரு டேப் டான்ஸ் ஆடுவார். கமல்ஹாசன் டேப் டான்ஸ் ஆடுவான். அது வந்து கன்னி பெண்களை கவர்ற இடங்கள் இல்லை, எங்கள் மாதிரி ஆள்களையே கவரக்கூடிய ஆணர்களே கவரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பையனால் கமல் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அபூர்வங்களில் இந்த மிருதங்க வாசிப்பார். சுப்புடு வந்து பயங்கரமான விமர்சகர். நீ அது கர்நாடக சங்கீத கச்சேரிக்கெல்லாம் போய் விமர்சனம்னா சுப்புடு மாதிரி விமர்சனம் யாருமே பண்ண முடியாது. வைஜயந்திமாலா 84 வயசு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வைஜயந்திமாலாவுக்கு நான் சொல்கிற 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு கண்களிலே நீரோட்டம் போய்விட்டுங்கிறது என்ன கொடுமையான ஆள் சார்ந்தாள். கண்களில் வாட்டர் ரிசப்ஷன்ஸ் போயிடுச்சாமல் எப்போ 50 வருஷம் முன்னாடி அப்படி எழுதி குடும்பம் பண்ணுறாள். அந்த ஆள் சொல்கிறாரு, எம்எல் வசம் மாதிரி பொண்ணு ஸ்ரீவித்யா, அவள் வந்து தொடையில் தாளம் போட்டு பாடும்போது தப்பாக தாளம் போடுறான், ஆனால் கமல்ஹாசன் ஒரு வாரம் மிருதங்கம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த ஹேண்ட் ஃபிங்கர் சிங்க் பிரமாணம் பண்ணுறான் அப்படின்னு அப்போவே அந்த கேபி வந்து இது அந்த பையனை பாராட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து மரவ சித்ரா பண்ணுறாங்க. மரவ சித்ரா படம் பண்ணும்போது எல்லா ஊர்லேயும் மொழி இருக்குது. திருநெல்வேலிக்குன்னு தனி மொழி இருக்குது, கோயம்புத்தூருக்கும் தனி மொழி இருக்குது, தஞ்சாவூர்காரங்க தனி மொழி இருக்குது, மெட்ராஸ்க்கு ஒரு பாஷை இருக்குது. இந்த நாலுமே தமிழ் தான், நாலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, உச்சரிப்பு வித்தியாசம். அது மாதிரி ஆந்திராவில் 4 வித்தியாசமான மாவட்டங்களில் எப்படிலாம் தெலுங்கு பேசுவாங்களோ அதை பூரா தயார் பண்ணி மனப்பாடம் பண்ண சொல்லி 300 அடி ஒரே ஷாட்டில் கமல் நடிச்சு கட்டிருக்கார். அந்த படம் வந்து மரவ சித்ரா தமிழ் 800 நாட்கள் சென்னையில் வந்து 800 நாட்கள் அந்த மரவ சித்ரா படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் விருமாண்டி படம் போயிட்டுருக்கும்போது கேபி சார் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாரு. டே ரொம்ப வேகமாக போகிறேன், உனக்கு ஸ்பீட் பிரேக்கரை போடணுண்டா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏற்பாடு பேசும்போது ஸ்பீட் பிரேக்கரை போட்டு பயந்துட்டோம்னா நம்ம காணாமல் போய்டும், அதெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ குமுதத்தில் தொடர் எழுதும்போது கடத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாண ராமன் வரைன்னு தொடர் ஆரம்பித்து கமல் எழுதிட்டு வர்றாரு. அப்போ உடனே கேபி சொல்லப்பட்டு, நீ அவ்வளோதானாடா, நீ அவ்வளோதானா கல்யாணம் பண்ணி முடிஞ்சிடுவேன், நீ மட்டையா திட்டிருக்காரு. உடனே அடுத்த வாரம் தொடர் நிறுத்திட்டார். அந்த இளைஞன் தான் இன்று கமல் 60 என்று உச்சம் தொட்டு உலக நாயகன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கார். அதுக்கு கேபி அவர்களுடைய ஆசை வரணும். இந்த மனிதன் இல்லைன்னா அந்த வைரத்தை யாருமே பட்டை போட்டிருக்க முடியாது. கேபி சார் லைஃப்பில் நீங்கள் தவிர்க்கவே முடியாதவங்க மூணு பேர் ஒருத்தர் நாகேஷ், இன்னொருத்தர் கமல், இன்னொன்று ரஜினி. மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, பட் இந்த மூணு பேர் நீ யாருமே தவிர்க்க முடியாது. ஏஜி சாஃபியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை நான் சொன்னேன், மேஜர் சந்தகாந்த் ஆங்கில நாடகத்தை நடிச்சிட்ருக்கிறார். அந்த காலத்தில் நாகேஷ் வந்து தாமரை குளம் படம் 58 இருந்துச்சு. நான் தாமரை குளம் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நெஞ்சிடுவாளத்தில் வந்து பிரமாணமான கேரக்டர் பண்ணுவேன் நாகேஷ். அந்த படம் பார்த்தா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அவன் பயங்கர தாகம் இருக்குது நாகேஷ்க்கு. அதாவது நீ எதாவது கல்யாணம் வீட்டுக்கு போனால் மெல்லிசைலாம் விட மாட்டார், சும்மா ப்ளூ படத்தை அவர் கட்டிட்டு ஒரு 40 மினிட்ஸ் டைம் பண்ணி சொல்லிட்டு ஒரு மூணு ஆக்டிங் பண்ணுவார் நாகேஷ். அப்படி பரம்பரை டே பாலகன் ஏதாவது புரியாதையாக ஒன்று கஷ்டப்பட்டு அவங்க முதல் சர்வசுந்தரம் அதை போடுறாங்க. சர்வசுந்தரம் போட்டாங்க. இப்போ வடிசை உங்களுக்கு தெரியும், எல்லா நாடகம் போட்டு உச்சத்துக்கு போயாச்சு. நாகேஷ் வழியாக நான் நடித்து கொண்டிருக்கின்றேன், என் வழியாக நாகேஷ் சிந்திக்கிறான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்து எதுக்குமே ஒன்று உண்டு இல்லையா, ஒரு ரொம்ப நெருங்கிட்டான் பிரிவுன் வரும் இல்லாமல் அந்த மாதிரி விதிவசமாக ஒரு பிரிவுன் வந்தது. வெள்ளி விழா நான் ஒரு படம் எடுக்கிறாரு, ஜெமினி கணேசன் ஜெயந்தி இந்த பக்கத்தில் வாணிசியில் நடிக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் முதல் நாள் ஷூட்டிங்கு, நாகேஷ் கூட இருக்கணும்.
ஒன்பதாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு போனால் எங்கேயே நாகேஷ் அப்படின்னா நாகேஷ் வந்து எம்ஜிஆர் அவர்கள் படத்தை ஷூட்டிங் இருக்கேன். ஷாக் ஆகிட்டார் அவர். நாகேஷ் வேற பேபி வேற இல்லை, அப்படி ரத்தமும் சதயமாக இருந்தவங்க எங்கடா போயிட்டான்னா அந்த மாதிரி எம்ஜிஆர் படம் ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா எந்த காரணத்துக்காக போகிறாங்கன்னு பற்றி ஒரு விசாரிக்கவே இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி மறுநாள் தேங்காய் சீனிவாசன் வர சொல்லி வெளியில் அடைக்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேங்காய் சீனிவாசன் தான் கேபி படம் நடிச்சிருந்தார். 3 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் நண்பர்களாக ஐயோ ரத்தம் சதயமாக இருந்தாலுங்க ஏன்னா இனி அவன் நியாயம் இல்லை, நீ தயவுசெய்து நீங்கள் நாகேஷ் கூப்பிட்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு 3 நாளுக்கு பிறகு அவரு ஒரு ஆங்கிலே திரும்பவும் நாகேஷை அவர் பயன்படுத்தி கொண்டார்.